சென்னை சில்க்ஸின் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர் வாங்கி உங்க சொந்த மன்னர்கள் கொடுங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். சென்னை சில்க்ஸ் வழங்கும் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர். Let the celebrations begin. அமைச்சேரி ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆலோசனை நடத்தி வருகிறார். தொகுப்பு நிதியின் மாநில மேலாண்மை குழு கூட்டம் இன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஆளுநரோடு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ரமேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது? தொகுப்பு நிதியின் மாநில மேலாண்மை குழு கூட்டம் கவர்னர் தலைமையில இன்று ராஜ்பவனில் நடைபெற்றிருக்கிறது. இதுல வந்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, தமிழக அரசின் பொதுத்துறை செயலாளர் நந்தகுமார் ஐஏஎஸ், அதே போல தமிழக அரசுடைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன், அதே போல பொதுத்துறையைச் சேர்ந்த சிவஞானம் ஐஏஎஸ் உள்ளிட்ட மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சுந்தரவள்ளி ஐஏஎஸ் வேலைவாய்ப்பு பயிற்சி துறையைச் சேர்ந்த ஆணையர் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். கவர்னருடைய செயலாளர் கிர்லோஸ்குமார் ஐஏஎஸ் மற்றும் முப்படைகள், அதாவது தமிழகத்தில் இருந்து செயல்படக்கூடிய முப்படைகளைச் சேர்ந்த ராணுவ அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இது எதற்காக என்று கேள்வி கேட்கும்போது, அதாவது பாத்தீங்கன்னா அந்த ராணுவ வீரர்களுக்கான நிதி, அந்த முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான நிதி மற்றும் பல்வேறு தொகுப்பு நிதி எந்த அளவுக்கு செயல்படுத்தப்படுகிறது, தமிழக அரசு சார்பிலாக இந்த ராணுவத்திற்கான அந்த நிதி எந்த அளவுக்கு செயல்படுத்தப்படுகிறது, அந்த பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தான் இதை ஹேண்டில் பண்றாங்க. எனவே பப்ளிக் செக்ரட்டரியை கூப்பிட்டு ஒரு ஆலோசனையை பண்ணியிருக்காரு. தலைமைச் செயலாளர் குறிப்பாக ராஜ்பவன் சென்று கவர்னர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தீபாவளி கலெக்ஷன்ஸ் கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான். The Chennai Silks. Let the celebrations begin.